நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சீனியர் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷனுக்கு ஒரு ரூபாய் தண்டம் விதித்துள்ள உச்சநீதிமன்றம் ஒரு ரூபாய் கட்ட தவறினால் மூன்று மாதம் சிறை தண்டனை மூன்று ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்ற தடை விதிக்கப்படும் என உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே ஊரடங்கு நேரத்தில் நீதிமன்றத்தை மூடிவிட்டு விலை உயர்ந்த ஹார்லி டேவிட்சன் பைக்கில் போஸ்ட் கொடுத்துள்ளதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பிரசாந்த் பூஷன் விமர்சனம் வைத்திருந்தார் இதையடுத்து பிரசாந்த் பூஷன் மீது உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்தது பிரசாந்த் பூஷன் குற்றவாளி எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டது வழக்கு விசாரணையின் போது பிரசாந்த் பூஷனை மன்னிப்பு கேட்குமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியது ஆனால் தனது கருத்தில் உறுதியாக இருப்பதாகவும் மன்னிப்பு கேட்க முடியாது எனவும் பிரசாந்த் பூஷன் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பிரசாந்த் பூஷன் மீதான தண்டனை விவரம் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பிரசாந்த் பூஷனுக்கு ஒரு ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது ஒரு ரூபாயை அவர் செப்டம்பர் பதினைந்தாம் நாளுக்குள் கட்ட வேண்டும் கட்ட தவறினால் மூன்று மாதங்கள் சிறை தண்டனை வழங்கப்படும் எனவும் மூன்று ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்ற தடை விதிக்கப்படும் எனவும் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது